ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு சட்னி, அதாவது பூண்டு துவையல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நீங்கள் சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க, இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம சாமான்கள் எல்லாத்தையுமே வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பல் பூண்டு, அதாவது ஒரு 3 கட்டி பூண்டை வந்து உரித்து சேர்த்துருக்கிறேன். இதில் பூண்டு அதிகமாக போடுறப்ப தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே முழுசாக போட்டிருக்கிறதுனால அது நல்லா வேகிற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த நிறம் வந்து பொன்னிறமாக செவந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 5 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த பூண்டுலேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்ச நேரம் அதையும் வறுத்து விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 2 கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும், அப்போ வந்து ஒரு கடுத்த வாசனை வரும். அதனால் இப்போ போட்டுட்டு ஒரு 2 கருவேப்பிலையிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்து விடுங்க. செவக்கக்கூடாது சீரகம். இப்போ நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் துருவின தேங்காவோ இல்லை இந்த மாதிரி பல்லு பல்லாக கீறின தேங்காவும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா அந்த சட்டியில் இருக்க சூட்டுக்கே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப நேரம் வந்து சுருளை வதக்க வேண்டாம். இப்போ ஒரே ஒரு பூண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பூண்டு வந்து நல்லா இந்தளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் அந்த பூண்டு பச்சை வாசனை இல்லாமல் அந்த சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வதங்கினா போதும். இப்போ வந்து இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இல்லாட்டி அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே அந்த சீரகம் வந்து இன்னும் செவந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதை ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி நீங்கள் 3-4 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பூண்டு சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.